தளபதியா தலையான ரசிகர்கள் வெளியில ஆயிரம் தான் சண்டை போட்டாலும் தளபதியும் தலையும் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்க அப்பப்ப நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தலையும் தளபதியும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம தளபதி அவர்கள் பண்ணியிருக்காரு. அதாவது அஜித் அவர்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு இல்லையா, அவருக்காக போன் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காரு. என்னதான் நாங்க ஒன்னா இருந்தாலும் நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சம்பவம் இப்போ அரங்கேறி இருக்கு. என்னதான் ஆயிரம் விஷயங்கள்ல ரெண்டு பேருமே பிஸியா இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது ரெண்டு பேருமே அப்பப்ப பேசிக்கிறது உண்டுதான். அப்படிதான் திரு விஜய் அவர்கள் அஜித் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் நலத்தை விசாரிச்சிருக்காரு. இப்படி நாங்க என்னைக்குமே ஒண்ணுதான்ப்பா, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு இவங்க அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தல அஜித் அவர்களை பத்தி மூணே வார்த்தையில சொல்லலாம். அதாவது தன்னம்பிக்கை, தன்னடக்கம், தனி வழி, இது மூணுமே அவருக்கு கரெக்டா பொருந்தும். ஆமாங்க, நேத்துதான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாரு. அந்த பக்கம் பார்த்தா ட்ரிப்புக்கு போறாரு, இந்த பக்கம் பார்த்தா விடாமுயற்சி படத்திலயும் கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ தன் பையன் ஆத்விகோட, அதுவும் அவர் மட்டும் இல்லங்க, அவரோட மனைவியான ஷாலினி அஜித்குமாரும் தன் பையனோட சேர்ந்து சில ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிக் ஒன்னு எடுத்திருக்காங்க. இந்த பிக் இப்போ வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அஜித் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிதான் கோலிவுட்ல கலெக்ஷன்ல பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருக்கவர் நம்ம தல அஜித். இருந்தாலும் தன்னடக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவர். இப்போ விடாமுயற்சி படத்துல ரொம்ப பிஸியா இருந்தாலும் தன் ஃபேமிலிக்குன்னு சில டைம் ஒதுக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட ட்ரிப்பையும் அவரு சூப்பரா டிராவல் பண்ணி முடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா தன் மகன் ஆத்விகோடையும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களோடையும் பிளஸ் ஷாலினி அஜித் குமார் இவங்களோடையும் சேர்ந்து ஒரு பிக் ஒன்னு எடுத்திருக்காரு. என்ன ஸ்மார்ட்டா இருக்காருங்க, செம்ம சிரிப்பு வருது. அவரோட வழி என்னைக்குமே தனி வழிதாங்க. அந்த மாதிரிதான் தல அஜித் அவர்கள் இருக்காரு. இவரை பத்தி நாம இன்னைக்கு ஃபுல்லாவே பேசிட்டே போலாம். பட் இந்த பிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூகுளை அதிர வைத்த டிவிக்கு மிரண்டு போன அரசியல் கட்சிகள், அசர் வைக்கும் ஆப்பில் என்ன இருக்கு? விஜயின் உறுப்பினர் சேர்க்கை வாட்ஸ்அப் எண்ணான 9444005555 என்ற எண்ணில் வாட்ஸ்அப்பில் தங்களது மொழியை தமிழ் என பதிவு செய்தால் மொழியை உறுதிப்படுத்தியதற்கு நன்றி என பதில் வருகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் ஆவதற்கு உங்களுடைய வாக்காளர் அட்டை எண்ணை பதிவிடவும் என பதிவிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் எண்ணை பதிவிட்டவுடன் அதில் பெயர் எண், பூத் எண், சட்டசபை, மாவட்டம், மாநிலம், தாங்கள் மேலே அளித்த விவரங்கள் சரியானதா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ஆம் என பதில் அளித்தவுடன் உங்கள் வாக்காளர் எண்ணை உறுதி செய்ததற்கு நன்றி. உங்கள் டிஜிட்டல் போட்டோ உறுப்பினர் அட்டையை அச்சிட உங்கள் செல்ஃபி அல்லது கேலரியில் இருந்து உங்கள் படத்தை அனுப்பவும் என புகைப்படத்தை கேட்கிறார்கள். செல்ஃபியையோ புகைப்படத்தையோ அனுப்பிய அடுத்த கணம் அந்த உறுப்பினர் சேர்க்கை வெற்றிகரமாக நிறைவடைகிறது. இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே லட்சக்கணக்கானோர் அதில் உறுப்பினரானதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன.